இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு சமாதான தாபரங்கள். இதற்கு ஆதாரமாக ஏசாயா 32:18 வசனத்தை வாசிக்கிறேன். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஏசாயா 32:18 வசனம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதான பிரபு. ஒருமுறை ஒரு குறிப்பிட்ட இடத்திலே பூரண சமாதானம் வெளிப்படும்படியான ஓவியம் ஒன்றை வரையும்படி ஒரு போட்டி நடந்தது. பலரும் பலவிதமான ஓவியங்களை வரைந்திருந்தார்கள். அதில் இரண்டு ஓவியங்கள் எல்லாருடைய மனதையும் கவர்ந்தன. முதலாவது ஓவியர் இரண்டு மலைகளின் நடுவே இருந்த அமைதியான குளம் ஒன்றை அழகாக வரைந்திருந்தார். பச்சை நிறமான மலைகள், சிகப்பு நிறமான பல வகையான பூக்கள், நீல நிறமான ஏரியின் தண்ணீர் ஆகியவை மனதை கொள்ளை கொண்டன. ஆனால் அடுத்த ஓவியரோ பயங்கர அலைப்பாயும் கடலின் நடுவே இருக்கும் பாறையையும் அந்த பாறையில் இனிமையாய் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு பறவையையும் வரைந்தார். சீரும் கடலின் அலைகளும் பயங்கரமான மின்னல்களும் நிறைந்த சூழ்நிலையிலும் அந்த குருவியானது புரண சமாதானத்துடன் பாடிக்கொண்டிருந்தது. நடுவர் தீர்ப்பளிக்கும் போது, முதலாவது படத்தில் புரண அமைதியை கண்டேன், ஆனால் இரண்டாவது படத்தில் பாடும் அந்த குருவியின் உள்ளத்தில் பூரண சமாதானத்தை கண்டேன் என்று குறிப்பிட்டார். சுற்றுச்சூழ்நிலை கொந்தளித்து கொண்டிருக்கும் போது கூட கர்த்தர் மேல் தங்கள் நம்பிக்கையை வைக்கிறவர்கள் பூரண சமாதானத்துடன் காணப்படுவார்கள். சமாதான கர்த்தர் காற்றையும் கடலையும் அதற்றி அமரப் பண்ணுகிறவர். சத்துருக்கள் உங்களோடு சிநேகமாகும்படி உதவி செய்கிறவர். பூரண சமாதானத்தை உங்களுக்கு தருகிறவர். நீங்கள் பிரச்சனைகளை எண்ணி கலங்கி தவிக்காமல் கர்த்தரில் சார்ந்து அவருடைய கிருபைகளை பற்றி கொள்ள வேண்டும். உங்களுடைய பாரங்களை அவர் மேல் இறக்கி வைத்து இளைப்பார கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பிவிடும். நீங்கள் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள். மாத்திரமல்ல, உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி சமாதான பிரபு உங்களுக்காக தன்னையே தந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காகத்தான் அவர் முள்முடி சூட்டப்பட்டார். கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடா உண்டார். கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, எப்போதும் சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்றைய நாளிலே நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் ஏசாயா 48:18 வசனம். உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். ஏசாயா 48:18 வசனம். ஆமேன்.